தமிழகத்தில் நிலக்கரி பற்றாக்குறையாக உள்ளது என முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிடுகிறார். ஆனால் மின்துறை அமைச்சர் நிலக்கரி பற்றாக்குறை இல்லை என்று தெரிவிக்கிறார். திமுக ஆட்சியில் இதுபோன்ற முரண்பட்ட தகவல்கள் வெளியாவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குற்றம் சாட்டினார். காலத்தில் எங்கேயாவது தண்ணி பிரச்சனை இது மாதிரி இருக்கிற இடத்த அதை உடனே அதை வந்து முனைப்பாக செயல்பட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு கொள்றதுக்கு அந்த மாதிரி வேலைகளை செய்யலாம், அதை செய்யலை. இப்போ பாருங்க, நானும் இவ்வளோ ஆட்சியையும் பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன். அதில் எங்கேயாவது வந்து அரசாங்க அறிக்கைன்னு நான் வந்து நான் பார்த்ததில்லை. நீங்கள்லாமும் எல்லாம் பத்திரிகையிலலாம் உள்ளவங்க, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா வெளி அரசாங்க பஸ்ஸுகள் போகிற இடங்களில் தமிழ்நாடு பூரா இந்தந்த இடத்துல தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சுற்றறிக்கையே வருது. இது தேவையான்றனா, இது ரொம்ப வந்து முக்கியமான விஷயமா. அது நீங்கள் ஏன் எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். அவங்க போகிறாங்க, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பஸ்ஸு போகுது, மத்தியானம் சாப்பிட்ற வேலை வருது, அங்கே ஒரு நிறுத்துகிறாங்க, அங்கே உள்ள சைடில் வந்து அதாவது குறைந்த முதலீடில் நிறைய பேர் சமைச்சு சாப்பாடு பரோட்டா இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க நீங்கள் பஸ்ஸில் வரவங்க நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு போக போகிறீங்க. இதுக்கு ஏன் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்க? உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னால்? இது தேவையாது, தேவையில்லை இல்லைங்க. நியாயமாக பாருங்கள், இது இது வந்து இதெல்லாம் தவறு. அதே போல் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து மத்தியில் வந்து கடிதம் எழுதியிருக்கோம், நிலக்கரி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சட்டசபையில் சொல்கிறார். நான் டிவியில் பார்த்தேன். ஒரு நாலஞ்சு நாளுக்கு பிறகு மின்சாரத்துறை அமைச்சர் பேசுகிறார் அதே சட்டசபையில். என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிகள் வேண்டாதவங்க, இந்த அரசாங்கத்தை பிடிக்காதவங்க நிலக்கரி பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நாலு நாளைக்கு முன்னாடி உங்கள் முதலமைச்சராக சொல்கிறாரு சட்டசபையில் நிலக்கரி இல்லைங்கிறதுக்காக நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கேன் பிரதம மந்திரிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன், அந்த துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், எங்களுக்கு கறி சப்ளை வேணும் அப்படின்னு கேட்டுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து மானிய கோரிக்கையில் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? கறியெல்லாம் இருக்குது, நிலக்கரியெல்லாம் இருக்குது, ஆனால் வந்து இதை வேணும்னே எல்லோரும் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான முரண்பாடுகள்லாம் நிறைய இருக்குது. நானும் அதெல்லாம் பார்த்துருக்கேன்ல, அரசாங்கம் எப்படி நடக்குது என்னெல்லாம் பார்த்துருக்கேன். அதை வச்சு சொல்கிறேன், அதுகளெல்லாம் சரி பண்ணுற வேலையை முதல்ல பார்க்கணும். வெறும் வந்து விளம்பரம் மட்டுமே நமக்கு வந்து ஆட்சியை கொடுத்துடாது, தொடர்ந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மக்களை திருப்தியாக வச்சுக்குங்க, அதுதான் நல்லது. அதனால் அதை செய்யணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதுவும் நீங்கள்லாம் வந்து கேட்கும்போது ஒரு வருஷம் முடிச்சிருக்காங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நான் கருத்தை சொல்லிட்டேன், இதெல்லாம் அவங்க வந்து சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பஸ்ஸு ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சென்னையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சென்னையில் வந்து காலையில் 9 மணிக்குள்ளே கடையில் வேலை பார்க்குற 7 பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லாம் போய் பஸ்ஸுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பஸ்ஸு வரமாட்டேங்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அந்த போர்டு பஸ்ஸு வரட்டும், ஏற்றிக்கிறோங்கிறாங்க. இவங்க 9 மணிக்குள்ளே அங்கே பஸ்ஸுக்கு இதுக்கு கடைக்கு வேலைக்கு போகலன்னா வேலையிலேருந்து நிறுத்திடுறாங்க. அதனால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு நீங்கள் இலவசமாக வேண்டாம், பாதி காசு வாங்கிக்கிங்க, எங்களுக்கு எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏற விடுங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் அவங்களுக்கு காதுக்கு எட்டியிருக்கும், நிச்சயமாக அதை பார்த்து அவங்க செய்யணும். இப்போ மயிலாப்பூர் சைடு வந்து இப்போ வந்து மெட்ரோ வாட்டர்லேருந்து இப்போ வந்து வீடுகளுக்கு வந்து தண்ணீர் கனெக்ஷன் கொடுக்குறாங்களாம். அது ஒரு வேலை செய்கிற அம்மா நேற்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி தண்ணீர் கனெக்ஷனுக்கு வந்து அந்த அம்மா பல வீட்டில் போய் வேலை செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன கேட்குறாங்க? 30,000 ரூபா கொடுங்க. யார் கேட்குறது? திமுகக்காரவங்க போய் அந்த ஏரியாவில் உள்ளவங்க போய் கேட்குறாங்க. 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து இவங்க கவனிக்கணும். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், சரி பண்ணணுங்கிறது தான் என்னோடய கோரிக்கை.